Hello friends, welcome to Unstyle Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படினா குதிரைவாளி அரிசி பயன்படுத்தி சூப்பரா வந்து ஒரு பாயாசம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பாயாசம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தியானது கூட டேஸ்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியா செஞ்சிரலாம். சோ வாங்க எப்படி குதிரைவாளி அரிசி பயன்படுத்தி சூப்பரான ஒரு பாயாசம் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குதிரைவாளி அரிசி பாயசம் பண்ணுறதுக்கு நான் எடுத்த கப்பால் ஒரு கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அந்த குதிரைவாளி அரிசி வந்து நமக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நான் வந்து பாத்திரத்தில் பண்ணுறதுனால 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்த 1 கப் அளவு குதிரைவாளிக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா குதிரைவாளி அரிசி, அதை சேர்த்துக்கலாம். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கலர் வந்து எப்படி பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 to 15 minutes நல்லா வந்து குக் ஆயிரும். ஸோ அதை நல்லா வந்து மேஷ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா திக்கார செய்கிற நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 10 to 15 minutes நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சுகர்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இன்னொரு பேனில் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதுலேருந்து 2 மடங்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பாகு கன்சிஸ்டன்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லத்தை வந்து வடிகட்டுறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து மெஷர்மெண்டில் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 1/4 கிலோ வந்து நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1/2 கிலோ நம்ம வந்து வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப தித்திப்பாக வைக்கணுனாலும் நீங்கள் வெல்லத்தோட அளவை வந்து கூட்டிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும். நம்ம வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு அரிசியும் வந்து குக் ஆகிடுச்சு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிருக்கு, மேஷ் ஆகிறது தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சுகர் சிரப் காய்ச்சோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா டார்க்கான வெல்லமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயசம் வந்து கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மீடியம் கலரில் உள்ளது தான். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் பாயசத்துக்கு வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த மணிமணியாக இருக்கிறது. இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பேசிக்காக நம்ம பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். சில பேர் வந்து பாசிப்பருப்புலாம் போட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இதில் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா ரிச்னஸ் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து நம்ம வந்து கொதிக்க விட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா 6 உங்களுக்கு வந்து நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயசத்துக்கு தேவையான தாளிப்பையும் கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் இதில் வந்து சின்ன சின்ன பல்லாக நறுக்கின தேங்காய் பல்லை சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எல்லாமே கலர் சேஞ்சாக ஆரம்பிக்குது. கருப்பு திராட்சை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ்டட் கேஷ்நட் ஆல்ரெடி இது வந்து வறுத்தது தான். ஸோ அதனால் ஃபைனலாக சேர்த்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தேங்காயோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
திராட்சையும் நல்லா வந்து பபுள்ஸ் மாதிரி நல்லா ஒப்பி வந்துருச்சு. இப்போ நம்மளோட பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட குதிரைவாலி அரிசியில் செஞ்ச பாயசம் ரெடி. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட குதிரைவாலி அரிசியில் செஞ்ச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி ஹெல்த்தியான பாயசம் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இருக்கட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.